நம்ம பல்ஸ் ரேட், அதாவது இதய துடிப்பு வந்து நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டர் இல்ல ஃபிட்னஸ் பேண்ட் இந்த மாதிரியான டிவைசஸ் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இதே இது நம்ம டாக்டர்ஸ் பாக்குற மாதிரி நம்மளோட கைகளை யூஸ் பண்ணியும் வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து இந்த வீடியோல எப்படி நம்ம கைகளை யூஸ் பண்ணி நம்ம பல்ஸ் ரேட்டை பாக்குறதுன்னு நம்ம பார்ப்போம். கடைசி வரை இணைந்திருங்கள். நான் ஆதித்யா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ் தமிழ். நம்ம பாடியில நம்ம பல்ஸ் ரேட்டை வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். ஆனா எல்லாருமே காமனா பாக்குற ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கைகள்ல தான். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கைகள்ல வந்து ஈஸியா நம்மளோட பல்ஸ் ரேட்டை பாத்திரலாம். இந்த கைகள்ல பாக்குற பல்ஸ வந்து ரேடியல் பல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கட்டை விரல்ல இருந்து கீழ் நோக்கி போற ஒரு ஆர்ட்ரி இருக்கு. அந்த ஆர்ட்ரிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியல் ஆர்ட்ரி. அந்த ரேடியல் ஆர்ட்ரியில பார்க்கப்படுற பல்ஸ தான் நம்ம வந்து ரேடியல் பல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ யாருக்கு பல்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையை இதே மாதிரி ரிலாக்ஸாக வச்சுக்க சொல்லிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட நடுவரலையும் அதே மாதிரி உங்களோட ஆள்காட்டி விரலையும் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ரேடியல் ஆர்ட்ரியில் கரெக்டாக வைங்க. அந்த இமேஜை மனசில் வச்சுக்கோங்க. மனசில் வச்சுட்டு இப்போ அந்த ரேடியல் ஆர்ட்ரியில் கரெக்டாக கையை வைங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு துடிப்பு தெரியும், ஒரு மைல்டு துடிப்பு தெரியும். அதாவது நீங்கள் மொதல் தடவை வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அது கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு ஒன்று ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த துடிப்பு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கிளாக்கை யூஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த 30 செகண்ட்ஸில் எத்தனை துடிப்பு அங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 30 செகண்ட்ஸில் வந்து ஒரு 40 துடிப்பு தெரியுதுன்னா நீங்கள் வந்து அதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது எப்போவுமே வந்து நம்ம பல்ஸை வந்து 1 நிமிஷத்துக்கு தான் பார்ப்போம். அதாவது நம்ம 60 செகண்ட்ஸுக்கு பார்ப்போம். அதனால் நீங்கள் வந்து அந்த கவுண்டிங்கை 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80. இப்போ வந்து அவங்களோட பல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80. இப்போ உங்களுக்கு இந்த பல்ஸ் ரேட் பார்க்குறது எப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு வந்து உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா மறக்காமல் லிவிங் சயின்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதித்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ் தமிழ். நன்றி.